fraction plus a fraction. So 4 1/2 plus 1/2. கூட்டுங்க பாப்போம் இதை. அடுத்து 4 1/2 ப்ளஸ் 3 1/3. பின்னத்தோட பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சிங்கன்னா இது ஆன்சர் கிடைச்சிடும். என்ன லோயஸ் ஏதாவது ஐடியா கிடைக்குதா? சாதாரணமாக யோசிக்கணும். கேக்கு அப்படி யோசிச்சா வேலை முடிஞ்சது. கவனிங்க, சொல்லித்தரேன் ஒரு இது, அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, இது முழு எண், அதை அப்படியே எழுதிக்கலாம். இதை ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டலாமா? 1/2 ப்ளஸ் 1/2 என்ன ஆகும்? என்ன பண்ணிக்கிட்டன் 2/2. ஐயோ ஐயோ, கீழே உள்ளதை கூட்டக்கூடாது. கீழெலாம் கிடையாது, யோசிக்கலன்னு அர்த்தம். கீழே உள்ளதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் தப்பு. அரை மார்க்கு போனாலும் வேலை கிடைக்காது. கீழே உள்ளதை கூட்டக்கூடாது. கீழே உள்ளது என்னது? எத்தனை பீஸாக வெட்டி இருக்கிறோம் அதுதான். ஆ 2/2 சரியா? அப்போ என்ன அர்த்தம் யோசிக்கணும். ஒரு கேக்கு ரெண்டு பீஸாக வெட்டினேன், ரெண்டையும் சாப்பிட்டேன். அப்போ நான் சாப்பிட்டது என்னது? ஒரு முழு கேக்கு 1/1, அதான் 1. அப்போ 4 + 1 = 5. அடுத்து இதை கவனிங்க, முழுசு தானே, 4 3 முழுசு. அதை நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ரெண்டையும் அப்படியே கூட்டி போட வேண்டியதுதான், 7. அடுத்து இதை மட்டும் கூட்டணும், இதை தனியாக எடுத்து கூட்டுங்க. 1/2 + 1/3. ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வரைக்கும் தான் எழுதி பழகணும். அப்போல்லாம் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், மைண்டு டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். சைக்கிள் கற்றுக்கிட்ட மாதிரி தான். சைக்கிளுக்கு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு? ஏய் காலுங்க வீடா, இடுப்பு ஒழுங்காக உட்கார, சீட்டில் அடிச்சு அடித்து சொல்லி கொடுப்பாங்க. இடுப்பு கூட என்ன ஆகாது, சீட்டில் ஒழுங்காக உட்காராது, கோணிக்கிட்டு போங்க இப்படியே. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பிரேக் எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடி தேடி பிடிச்சிக்கிட்டு இருப்போம், எங்கேயாவது போய் மோதிடுவோம். அது கற்றுக்கும் பொழுது. இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, பிரேக்கை தேடுவீங்களா? எவனாவுக்கு கொடுக்க வந்தானா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிச்சிக்கும். பெடலை தேடுவீங்களா? அது மாதிரி தான் இங்கே. எந்த விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு புது விஷயம். நடேஷ் தள்ளி வாங்க, எனக்கு தெரிகிற மாதிரி வாங்க. அதனால் கற்றுக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ப்ராப்பராக கற்றுக்கணும். ப்ராப்பரான அந்த புரிஞ்சு அந்த வேலையை செய்யணும், புரியாமல் செய்யக்கூடாது. லோகேஷ் புரியுதா? இப்போ எடுத்து இது ரெண்டையும் கூட்டணும். இது வேற்றின பின்னங்கள், இது வேற்றின பின்னங்கள். ஸோ ஓரின பின்னமாக மாற்றணும். ரெண்டு கோ ப்ரைம் நம்பர்ஸு. ஸோ போட்டால் என்ன வரும்? 3 + 5 = 6. இதை எப்படி எழுதலாம்? கீழே உள்ளது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, கூட்ட போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறோம். சரி, 3 + 2 3 + 2 இப்போ கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 5/6. இதே தான் கழித்தல்லையும் இதே மாதிரி தான், தனித்தனியாக பண்ணணும். சரியா? கழித்தல் பண்ணலாமா? இது இது ஒர்க் ஷீட் கொடுக்க போகிறேன், 2 3 நாளைக்கு உங்களுக்கு வேலை தான். மேலே எப்படி 5 வந்துச்சா? மேலே எப்படி 5 வந்துச்சு? இந்த 1/2 + 1/3 கூட்டணுமா இல்லையா? எந்த இந்த 5 கேட்குறீங்களா? ஆ அப்போ 4 3 7 4 முழு கேக்கு, இந்த பக்கம் 3 முழு கேக்கு. ஸோ 7 முழு கேக்கு எழுதியாச்சு. சரியா? நம்பராக போகாதீங்க, கேக்காக மாற்றுங்க. அதை தான் உங்களுக்கு வழி கொடுக்கும், ப்ராக்டிக்கலாக மாற்றுங்க. அடுத்து இங்கே இங்கே ஒரு 1/2 கேக் இருக்கா? 2 பங்காக வெட்டி 1 பங்கு கேக் இருக்குது. இங்கே 3 பங்காக வெட்டி 1 பங்கு கேக் இருக்குது. அது ரெண்டையும் கூட்டணுமா இல்லையா?
புண்ணுமல்லையா? அதான் 1/2, 1/3, ரெண்டு வேற்றின பின்னங்கள் கூட்ட முடியாது. இந்த பீஸோட சைஸு பெருசாக இருக்கும் இதோட, கரெக்டா? அப்போ ஒரே சைஸாக வெட்டணும்ல. ஆ, அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இந்த டினாமினேட்டர் பகுதியில் இருக்கிறது போய் மேலே எங்கேயும் டிவைட் மல்டிப்ளை பண்ணுறோம். அதேமாதிரி இங்கே உள்ள ரெண்டை மேலே எங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணால் என்ன வரும், 3/6 ப்ளஸ்ஸு 2/6. இதையவே எப்படி எழுதலாம், 3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 6 இப்படியும் எழுதலாம். ஏன்னா கீழே உள்ளதை நீங்கள் கூட்ட போகிறதில்ல, கீழே உள்ளது எதை குறிக்கிறது, எத்தனை பீஸாக வெட்டியிருக்கிறோம் அதை தான் குறிக்கிறது. புரிஞ்சதா? இப்படி எழுதலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், கூட்டி எழுதுங்க, 5/6. இது முழுசு கிடையாது, அதனால் நம்ம 7 கூட சேர்த்த முடியாது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எழுதிடணும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 7 முழு கேக் இருக்கு, 8வது கேக்கில் 6 பங்காக போட்டோன்னா 5 பீஸ் என்கிட்ட இருக்குது. இப்படி ஸ்டெப் கற்றுக்கிற வரைக்கும் இப்படி போகணும். சால்வ் பண்ணிட்டான் நம்ம ஆன்சர் வந்துருச்சு அப்படி போகக்கூடாது, ப்ராக்டிக்கலாக மாற்றணும். அதுக்கு தான் கேக்கு கொடுத்துருக்கு ப்ராக்டிக்கலாக. புரிஞ்சுதா? இதே கழித்தல் 4 1/2 மைனஸ் 1/2, இதே நம்பர் எடுத்துக்குவோம். 4 1/2 மைனஸ் 3 1/2 அம்மா கிளாஸில் இருக்குன்னு சொல்லுமா, 3 1/2. இங்கே பாருங்க, 4 4.5 இருக்கு, அதில் அரை எடுத்துடுறீங்க, அப்போ எவ்வளவு, 4 வேலை முடிஞ்சு போச்சு. ப்ராக்டிக்கலாக மாற்றினீங்கன்னா 1/3. இப்போ அடுத்தது இங்கே முழுசை சால்வ் பண்ணுங்க. முழுசை மட்டும் எடுத்து, இன்னொரு மெத்தட் இருக்குது அது தேவையே இல்லை, இது சாதாரண விஷயம். என்ன பண்ணுவாங்க, இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி அப்புறம் டிவைட் பண்ணுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. அது தேவையே இல்லை. சரி கவனிங்க, இப்போ 4 3 போயிட்டே எவ்வளவு, 1 முழு கேக்கு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து இதை சால்வ் பண்ணுவோம், 1/2 மைனஸ் 1/3, சரியா, இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போட்டால் என்ன வரும், 2 3, 1/6, கரெக்டா? அப்போ 1/6. அவ்வளோதான். இந்த வீடியோ எடுத்துக்க அங்கே பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ வந்துடும். சால்வ் பண்ணும்பொழுது டவுட்டாக இருந்தால் கேளுங்க, இந்த ஒர்க் ஷீட்டு கொடுப்பேன், இன்றைக்கி அனுப்பிடுவேன், அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸ் பேசிக்கு எனக்கு வராது சார், அவங்களாம் சால்வ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா வரும் சார்னா நோ ப்ராப்ளம், தொட வேண்டாம்.